சட்டவிரோதமாக வெளிநாட்டு நாணயங்களை நாட்டிலிருந்து கொண்டு செல்ல முயற்சித்த ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். 139 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு நாணயங்கள் சந்தேக நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் தர்மசேன காதவ தெரிவித்துள்ளார். அக்குரண பகுதியைச் சேர்ந்த 59 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். தனது பயணப்பொதியில் மிகவும் சூட்சமமான முறையில் மறைத்து வைத்து சிங்கப்பூருக்கு பணத்தை கொண்டு செல்ல முயற்சித்த போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க பிரிவினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.